இன்றைய நெடும் பயணத்தின் நான்காவது நாள் ஆரம்பம் அக வணக்கத்துடன் ஆரம்பிக்கின்றோம். நீண்ட விடுதலை போராட்டத்தில் வீரச்சாவடைந்த மாறர்களுக்கும் சாவடைந்த பொதுமக்களுக்குமாக ஒரு நிமிடம் அக வணக்கம் செலுத்தி நான்காவது நாள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்கான நடைபயணத்தை ஆரம்பிப்போம். இன்று நீண்ட நெடும் பயணத்தின் நான்காவது நாள் வலிந்து காணாமல் காக்கப்பட்டவர்களுக்கான நீதி வேண்டி கனடா அரசாங்கத்தின் ஊடாக சர்வதேசத்திடம் நீதி கேட்டு ஒட்டோவா பிராம்டன்லிருந்து ஒட்டோவா பாலிமென் நோக்கி இன்று நான்காவது நாளாக இன்றைய பயணம் தொடர்கின்றது. நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து எங்களை ஊக்கப்படுத்தணும். நாங்கள் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த 13 நாள் எங்களோட பயணத்தை வெற்றிகரமாக அங்கே கொண்டு பார்லிமெண்ட்டில் மனு கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எங்களோட இணைந்து வந்து ஒரு மருத்தியாளமோ ரெண்டு மருத்தியாளமோ நடந்தால் நாங்கள் மேலும் மேலும் உற்சாகமாக நடக்க முடியும் என்று கூறி இன்றைய நாள் தொடக்க நாளில் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் நீண்டகால தேசிய செயற்பாட்டாளருமாக திரு கோபால் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். வணக்கம், வணக்கம். கனடாவால் தமிழ் மக்கள் அனைவருக்கும் 20-21 நூற்றாண்டில் நீதிக்காக போராடிய 16 நாடுகள் இந்த நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலும் இறுதி காலத்திலும் இன்னும் இற்றைக்கு 10 வருடத்திற்கு முன்பு கடைசியாக எரித்திரிய நாடு தனது நீதிக்காக போராடி உலகத்தின் நீதியை தட்டி எழுப்பி அமெரிக்காவின் செல்வாக்கின் ஊடாக எரித்திரிய அவங்களுக்கு திமோரும் தமது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்று நீதிக்காக போராடுபவர்கள் நாளை நாட்டை ஆண்ட வரலாறு இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. 2 உலகம் யுத்தம் முடியும் பொழுது 112 நாடுகளாக உலகம் இருந்தது. இன்று 196 நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் 76 நாடு மக்கள் தங்கள் பிறப்புரிமைக்காக தங்கள் பிறப்புரிமை சுதந்திரத்துக்காக நீதிக்காக போராடி நீதி வென்றது என்பது மிக மிக கண்ணுக்கூடாக தெரிகின்றது. எங்கள் நீதிக்கான நடை என்றுமே வீண் போனதாக வரலாறு இல்லை. நெல்சன் மண்டேலா தன்னுடைய தி லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற புத்தகத்திலே 460 பக்கம் கொண்ட புத்தகத்திலே சொல்லுகின்றார், உணவின்றி நண்பர்களை இழந்து மனைவியை இழந்து பிள்ளையை இழந்து நீண்ட நடைப்பயணத்தின் பின்புதான் தென்னாப்பிரிக்க மக்களின் விடுதலையை நான் வென்றெடுத்ததாக அவர் நோபல் பரிசு பெறும்பொழுது கூட பல உலக தலைவர்கள் முன்னிலையில் கூறுகின்றார். தென்னாப்பிரிக்க விடுதலை வரலாற்றோடு எம் விடுதலை வரலாற்றை ஒப்பிட்டு நாங்கள் நீதிக்காக தொடர்ந்து போராடி சிங்கள இனவெறி அரசிடமிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அனைவரும் நீதியை கை கொள்ள வேண்டும் என்று அன்பாக வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். Walking has started, day 4.